ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ லேட்டாக வந்தேன்னு நினச்சிக்க போகிறீங்க. மணி சாரோட கமல் சார் படம் தக் லைஃபோட ஷூட்டிங்லேருந்து வரேன், ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இது உண்மை தான், எப்படியும் நான் இதை சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. சிம்பு லேட்டாக வந்தார் தான் சொல்ல போகிறாங்க, பட் இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும்ல. கமல் சார், பர்சனலாக வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சார் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கூட இருந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது அதை என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசணும், பட் நான் அதை தக் லைஃப் மேடையில் பேசுகிறேன். அதை இப்போ என்னால் ஷேர் பண்ண முடியாது, பட் சான்ஸே இல்லை. உங்களை பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே கற்றுக்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படம் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் சங்கர் சார் வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு படம் இல்லை, இந்தியன் 2 மட்டும் இல்லை, இந்தியன் 3 எடுத்திருக்காரு. இன்னொரு ஒரு தெலுங்கு படம் கேம் சேஞ்சரும் பண்ணியிருக்காரு. பெரிய படம் ஒன்று பண்ணுறதே கஷ்டம், இதில் 3 படம் மாறி மாறி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சார். இன்றைக்கி வந்து பெரிய படங்கள் மேலே நம்பி படம் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது தமிழில். ஆனால் என்ன தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வளோ பெரிய பெரிய படங்கள் எல்லாமே வச்சுட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கார் லைக்காவுக்கு. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சார். மியூசிக் நான் அதே தான் சொன்னேன். நான் ரேமான் சாரோட அந்த மியூசிக் வந்து இப்போ வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ திருப்பி இப்போது இந்தியன் 2 பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் கேட்டிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் தைரியமாக ஓகேன்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம அணி மட்டும்தான். ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அணி. அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் இந்தியன் 2 எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயின் ரூம்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. நம்ம சண்முகமூர்த்தி அண்ணா கண்டிப்பாக ஒரு பெரிய படம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைப்பாங்க. பட் ரெட் ஜெயின்ட பொறுத்த வரைக்கும் அது பெரிய படமோ மீடியம் படமோ சின்ன படமோ நல்ல படம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு கூட இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லோரும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த பேன் இந்தியான்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஆக்டர் அப்படின்னு அந்த இந்தியன் அந்த டைட்டிலுக்கு கரெக்டான ஆள் வந்து கமல் சார் மட்டும்தான். அவர் எப்பயோ இந்த பேன் இந்தியா எல்லா லாங்குவேஜையும் கலக்கி தும்சம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. ஸோ சாருக்கான ஒரு ஆப்டான டைட்டில் இந்தியன் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஐ விஷ் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. அப்படி ஈஸியாக விட முடியாது ப்ரோ. சிவா, நான் உங்களை தூரத்துலேருந்தே பார்த்துட்டேன், முன்னாடி எஸ்கேப் ஆகி போகலான்னு. இல்லை என்னடா, நானும் சிம்பு அவர்களும் வந்து நிறைய தடவை மீட் பண்ணி பேசியிருக்கோம். அதில் வந்து அவர் நிறைய கமல் சாரை பற்றி என்கிட்ட பேசியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு கமல் சாரை வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லலைன்னா கூட நான் கேட்டுதான் ஆகணும். கமல் சாரோட நீங்கள் நடிக்க போறீங்கன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அதை பற்றி சொல்லுங்க. மற்ற படத்தில் நடிக்கும் போது நம்ம இந்த அடுத்து என்ன டைலாக் இது பண்ணோம் பேசணும் அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் கமல் சாரோட நடிக்கும் போது எதுவுமே மைண்டில் இல்லை, அவரையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அது. என் வயசுக்கு நான் அவரை பற்றி பேசக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே வந்து எவ்ரிடே நான் ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் நான். இல்லை, இது ஏன் நான் கேட்டேன்னா, கமல் சாருக்கு சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள்லாம் வரும்போது சிம்பு வந்து கண்ணு கலங்கி நான் பார்த்துருக்கேன். அது அது அதனால தான் சொல்கிறேன், அந்த லவ் ஃபார் கமல் சார் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்ட்டு. சாருக்கு வந்து அந்த விஸ்வரூபம் டைமில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொன்னோன்னே என்ன மேட்ருன்னு எதுவுமே கேட்கல. குளிக்காமல் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உடனே அடுத்த நிமிஷம் ஓடி போய் சார் வீட்டில் நின்ட்டேன். நம்ம போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் நம்ம அங்கே இருக்கோன்ற அந்த ஒரு இது இருக்கிற. இருந்தாலும் நீங்கள் அங்கே போனது தான் வந்து பெரிய விஷயம், சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ தட்ஸ் லவ் ஃப்ரம் சிம்பு டு யூ சார். ஐ நோ இட், அதனால தான் இதை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். பிரதர், லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து சிம்பு அவரோட டெடிக்கேஷன் அவர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எக்ஸ்ட்ராடனரி. நீங்கள் நடிக்கிற நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய முடி கூட நம்மளை விட்டு போயிடும். நம்மளுடைய சாப்பாடோ நம்மளுடைய காரோ பெயரோ பணமோ புகழோ எல்லாம் போயிடும். ஒரு விஷயம் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த உடம்பு தான். இந்த உடம்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த உடம்பை நம்ம வந்து கரெக்டாக ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதை உங்களோட இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஸோ உடம்பை விட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.